हेलो फ्रेंड्स ना उंगा आनंदी प्रेम पेसुरेन इप्पो लास्टा इरुक्किற எல்லாத்தையுமே நான் போட்டுட்டேன் பட் ஆயில் பாருங்க சுத்தமாவே இழுக்கவே இல்ல அப்படியே இருக்குது ரொம்ப கிறிஸ்பியாவும் வந்திருக்குது இன்னைக்கு ரெசிபி சூப்பரான பாவக்காய் ஃப்ரை இது நல்ல ஒரு கிறிஸ்பியா எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி பாவக்காயை நம்ம ரவுண்ட் ஸ்லைஸ் போட்டு உள்ள இருக்க அந்த சீட் மட்டும் எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வெச்சிரலாம் நம்ம இப்படி ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி வெச்சிட்டு அதுல கொஞ்சம் நான் உப்பு மட்டும் போட்டுர்க்கேன் அதுல நம்ம இந்த பாவக்காயை உள்ள போட்டு ஒரு 5 minutes boil பண்ணி எடுத்துக்கலாம் boil பண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணி எல்லாம் நல்ல சுத்தமா வடிகட்டி நம்ம எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா மசாலா எல்லாம் சேர்த்தலாம் நம்ம இந்த பாவக்காய் பாருங்க ஒரு 50% க்கு நான் வந்து boil பண்ணி எடுத்துர்க்கேன் இந்த மாதிரி எடுத்தாலே போதும் கூட நம்ம என்னெல்லாம் நம்ம சேத்துறோம் பாருங்க கிறிஸ்பியான ஒரு பாவக்காய் ஃப்ரை இது ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டு தான் நம்ம இது வேக வச்சிருக்கோம் அதனால ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி போட்டுக்கலாம் உங்க வீட்ல எப்படி காரம் சாப்பிடுவாங்களோ அதுக்கு அந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு போடலாம் அதே மாதிரி corn flour 2 டீஸ்பூன் போடலாம் அதே மாதிரி rice flour 2 டீஸ்பூன் போடலாம் இப்போ இத நல்லா நம்ம கலந்து விடலாம் ஆல்ரெடி இதுல வந்து கொஞ்சம் தண்ணி பசை இருக்குது கொஞ்சம் அதெல்லாம் நம்ம இதுல நல்லா இது பண்ணி விட்டுறலாம் பாருங்க நம்ம பாவக்காயில இருந்த ஈரப்பதத்தை எல்லாம் இந்த பவுடர் நல்லாவே எடுத்துருச்சு இது கூட நம்ம லைட்டா தண்ணி தெளிச்சு நம்ம இத வந்து லைட்டா நம்ம கலந்து விடலாம் நம்ம இந்த பதத்துக்கு நம்ம வந்து இத பெசஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இத வந்து இப்போ நம்ம ஆயில்ல நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம் நம்ம ஆயில் நல்லாவே சூடாயிடுச்சு இப்போ நம்ம இந்த மாதிரி ஒவ்வொண்ணா எடுத்து இதல போட்டுறலாம் இந்த ஃபோர்க் ஸ்பூன்ல இது ஈஸியா இருக்கும் இது போடுறதுக்கு நம்ம கையிலே இத டச் பண்ண வேண்டாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது அவ்ளோ கசப்புன்னு தெரியாது இது இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நல்லா போட்டு சூப்பரா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுது பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த டைம்ல நம்ம இத எடுத்துறலாம் நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை ஆயிருக்குது நம்ம பாவக்காய் ஃப்ரை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது கூட பாருங்க நான் வந்து garlic onion பவுடர் இருக்குதுல அது ஒரு டீஸ்பூன் எடுத்துர்க்கேன் அத வந்து நம்ம இதல போட்டுட்டு இத நல்லா கலந்து விட்டுறலாம் இது ஒரு மாதிரி டேஸ்ட் ரொம்ப டிஃபரண்டான ஒரு டேஸ்ட்ல இருந்தது சவுண்ட் கேக்குதா உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆயிருக்குது அப்படி இந்த பவுடர் இல்ல அப்படினா நீங்க வந்துட்டு கொஞ்சம் गरम மசாலா வேணாலும் போட்டுக்கலாம் அப்படி எதுவும் வேண்டாம் அப்படினா இப்படியே நம்ம ஃப்ரை பண்ணாத இதே சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू so much